அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்குடன்ஸ். நமது புதிய தொடர் சிந்தித்தேன் தெளிந்தேன் தெளிந்ததை சொன்னேனில், இன்று 7 மாதம் ஆன பிறகு கர்ப்பிணிகள் கோவிலுக்கு போகலாமா இன்றைய கேள்வி. ஆம், இன்று நாம் சமுதாயத்திலே ஃபேஸ் செய்யக்கூடிய இந்த மாதிரி உள்ள மடத்தனமான கேள்விகளில் ஒரு கேள்வி இந்த கேள்வி. 7 மாதமான கர்ப்பிணிகள் 7 மாதத்துக்கு பிறகு கோவிலுக்கு போகலாமா என்பது. இங்கேயும் என்னுடைய பதிலை நான் சொல்லுகின்றேன். இப்போ ஒரு திருமணம் நடந்து அவர்கள் குழந்தைக்காக வேண்டி வாழும்பொழுது ஒரு கரு உற்றிருக்கின்றால் என்கின்ற அடையாளம் தெரிந்த பிறகு முதல் 3 மாதங்களுக்கு கோயிலில் வரக்கூடாது என்று சில இடங்களில் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல், இப்படி கோயிலுக்காக அலையும் பொழுது, இப்பொழுது வேறு பைக்கு போன்ற வாகனங்களிலே தான் நிறைய பேர்கள் சுற்றுகிறார்கள், அப்படி சுற்றும் பொழுது அது கருப்பையிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த முட்டை விலகிவிடுவதற்கு ஏதுவாகக்கூடிய வாய்ப்பு வரும். ஆகவே அந்த பயணம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே தடை செய்ய வேண்டியதுதான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலே நடந்து போய் கும்பிடுவதற்கு எந்த தடையும் கிடையாது. நம்முடைய குலதெய்வம் என்பது நம்முடைய சொந்த அம்மா மாதிரி அல்லது அப்பா மாதிரி. அதை மதிப்பதும் அதை போய் பார்ப்பதும் எந்த கேள்விக்கும் இடம் இல்லாமல் நம்மால் செய்யப்பட வேண்டியது. எந்த நிலையிலும் நாம் அந்த கோயிலில் குலதெய்வ கோயிலுக்கு, வேற கோயிலில் ஆச்சாரங்கள் எல்லாம் சொல்லுறாங்கன்னு வச்சுடுங்க, யாராவது வந்துருந்து இங்கே அப்படி இருக்குது, இங்கே அந்த ஆச்சாரப்படி அந்த தந்திரப்படி எது சொன்னாலும் சரி, குலதெய்வம் என்பது நம்முடைய சொந்த குலதெய்வம். அந்த கோயிலில் நாம் போகிறதில் எந்த தடையும் கிடையாது. அது ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 7 மாதமான பிறகு கோயிலுக்குள்ளே போகலாமா, இது கேட்டு தான் ஒருவர் பெரியவர் உடனே சொன்னார், 7 மாதமான ஒரு கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி கோவிலுக்குள்ளே ஏறி வருகிறான் என்று சொன்னால் அங்கே கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மன் எழும்பி நிற்குமா? எவ்வளவு அற்புதமான கற்பனை! நீங்கள் அப்படி அம்மன் எழும்பி நின்று மரியாதை கொடுக்கின்றது என்று சொன்னால் அந்த கற்ப காலத்தை எவ்வளவு புனிதமான ஒரு காரியமாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தோன்றவில்லையா? கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டியவள் என்று நமக்கு புரியவில்லையா? தெய்வமே எழுந்து நின்று அவளை வரவேற்கின்றது. அவள் நிறைமாத கர்ப்பிணியாக கோயிலுக்குள்ளே வருவதை கண்ட உடனேயே தெய்வம் எழும்பி நின்று விடுகின்றது என்று சொன்னால் அவ்வளவு மரியாதை அந்த தாய்மைக்கு கொடுக்கின்றது. அதை அந்த கோயிலே போய் செய்ய வேண்டாமா? குழந்தை இல்லையே என்றால் ஓடி ஓடி போவோமே ஒவ்வொரு கோயிலாக, குழந்தை கிடைத்தால் அது நன்றி சொல்ல வேண்டாமா கடவுளிடம், எனக்கு நிறை மாதமாக இருக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் துன்பங்களும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் சுகமான பிரசவமாக நல்ல ஒரு இந்துவாக வளரக்கூடிய ஒரு நல்ல சமுதாய சிந்தனை உள்ளதாக வளரக்கூடிய ஒரு மகனோ ஒரு மகளோ எனக்கு கிடைக்க வேண்டும் கடவுளே என்று கோயிலில் பிரார்த்தனை செய்வதற்கு நாள் என்ன வேண்டி கிடக்கின்ற நாள் 6வது மாதம், 7வது மாதத்துக்கு பிறகு போகக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. 7வது மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் கோயிலுக்குள்ளே வைத்து வருகின்றது என்று சொன்னால் அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். இங்கேயும் கோயிலுக்குள்ளே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து விட்டாள் என்று சொன்னால் எல்லாரும் அவளை வளைந்து கொண்டு, எப்படி இருக்கிறே, நல்லா இருக்கிறையா, நல்லா சாப்பிடுதியா, கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒருமாதிரி இருக்குது, நல்லா சாப்பிடு, பாலெல்லாம் குடி, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, டெய்லி நட என்றெல்லாம் பேச வந்து விடுவார்கள். புருஷன் வந்து பார்க்குறானா, பலகாரம் வாங்கி கொண்டு தருகிறானா, இதெல்லாம் நம்முடைய பெண்களுடைய கேள்வியாக இருக்கும். சில பொறாமையோடு பார்ப்பார்கள் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை, சில பொறாமையோடு பார்ப்பார்கள். அப்படியெல்லாம் வரக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டித்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்களே தவிர, நான் தேடி பார்த்த விஷயத்திலே இதுவரை இந்த விஷயத்துக்கும் எந்த தடையும் நான் காணவில்லை. தயவு செய்து நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பவர்கள் கோவிலுக்கு போய் சாமியிடம் வேண்டுங்கள். தயவு செய்து ஊரில் உள்ள ஹிந்துக்கள் இதை தடுக்காதீர்கள், இதை கமெண்ட் அடிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கின்றது, என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. யாருக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள், கேள்வி கேளுங்கள், பதில் சொல்ல முயலுகின்றோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். இதுபோன்ற உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் மேலே காணக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் கேள்விகளை அனுப்புங்கள், பதில் சொல்ல நான் முயலுகிறேன். வணக்கம்.